வணக்கம். அருணராஜா சடுக்கலையின் வணக்கம். இன்னைக்கு ஒரு டிப்பு தான் உங்களுக்கு. வர மிளகா இருக்கு பாருங்க, அதை ஒவ்வொரு சமயம் அழுக்கான மிளகாய்களாம் நம்மளுக்கு போட்டு விட்டுருவாங்க கடையிலேருந்து. அதை வந்து நீங்கள் அப்படியே துணியிலெல்லாம் தேய்ச்சி நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம், அப்படி பண்ண தேவையில்லை. நீங்கள் வெளியில் போய் வெயில் இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு வந்துடுங்க. அதை நம்ம அலசி காய வச்சிடலாம். இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு அழுக்காக இருக்கிற மிளகாயை என்னதான் நம்ம துணியில் தேய்ச்சி எடுத்தோம்னாலும் நம்மளுக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். இப்போ வெயில் மட்டும் இருந்ததுன்னா போதும். ரன்னிங் வாட்டரில் சும்மா அப்படியே ஜென்டிலாக ஒரு அலசி அலசி விட்டுறலாம். இது இப்படி கையை வச்சு கூட நீங்கள் அலசிக்கலாம். ரொம்ப ஊற விடக்கூடாது. அதை வந்து அலசுறேன் அப்படின்ட்டு ரொம்ப நேரம் ஊற விடக்கூடாது. அவ்வளோதான், ஒரு 30 செகண்ட். இந்த மிளகாயினுடைய கலரை பாருங்கள், அது அழுக்கு டெபாசிட் ஆகிருக்கும் போது இருக்கிற கலருக்கும் கழுவி காஞ்சோன்னையும் நம்ம பார்க்கலாம். சும்மா ஒரு 30 செகண்ட் இந்த மாதிரி வள்ளத்தட்டு ரன்னிங் வாட்டரில் நீங்கள் அலசிக்கிங்க. இதை எடுத்து இப்படி காய வச்சிடலாம். நீங்கள் துணியில் கூட போட்டுடலாம். கொண்டு போய் வெயிலில் வைக்கிறது தான். வெள்ளை துணியை விரிச்சு விட்டு இந்த மாதிரியும் வச்சு, இந்த பேஸ்கட் எவ்வளோ கொள்ளுதோ அந்த அளவு மட்டும் இப்படி போட்டுக்குங்க. ஒரு 30 செகண்ட் அலசிட்டு எடுத்து போட்டுருங்க. இப்போ இது மாதிரி காம்புகள் இருக்கிற மிளகாயை தான் நீங்கள் இந்த மாதிரியாக கழுவி காய வைக்கிறது. இல்லை காம்புகள் இல்லாத மிளகாய் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா இதுக்குள்ளே லைட்டாக தண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்லா நீங்கள் ஒரு 2 நாள் சுக்காக காய வச்சுருங்க உடனடியாக. அதையுமே நீங்கள் அப்படி பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுக்குள்ளே வந்து ஃபங்கஸ் வந்து வரக்கூடாது. இதை உடச்சி பார்த்தோன்னா நம்ம கழுவுற மிளகாய் இல்லை, நீங்கள் கடையில் வாங்கிட்டு வர்ற மிளகாயும் கூட இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இதில் க்ரீன் ஷேடு இருக்கக்கூடாது. அந்த க்ரீனாக இருந்ததுன்னாவே அது ஃபங்கல் ஆகிருக்குது, பூஞ்சை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அந்த மிளகாயை நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தூக்கி போட்டுடணும். இந்த மாதிரி பச்சை உள்ள பச்சை நிறம் இருக்கிற அந்த மாதிரி ஃபங்கலான மிளகாயை சாப்பிடும்போது இதில் வந்து புற்றுநோய் செல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்படின்னு டாக்டர் சொல்கிறதுனால இந்த மாதிரி வந்து பச்சை இந்த ஃபங்கல் உள்ளதை தூக்கி போட்டுருங்க. நீங்கள் வெயில் அடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இதை நல்லா காய வச்சுக்கணும். உடைச்சிங்கன்னா நல்லா மொறுக்குன்னு உடையிற மாதிரியான இதில் காய வச்சு ஸ்டோர் பண்ணிடுங்க. பாருங்க, இது காயாத மிளகாய்க்கும் அலசி நம்ம ரன்னிங் வாட்டரில் அலசாத மிளகாய், இது பாருங்கள் அலசின மிளகாய் எந்த அளவுக்கு வந்து ஒரு பியூராக நல்லா அழுக்கு போக அருமையாக இருக்குது பாருங்கள்.